பௌத்தம் போதித்த கௌதம புத்தா புலிகளின் தேசத்தில் குடியேறிய நரிகளின் அரவணைப்பில் உய்யாரமாகவா அமர்ந்திருக்கிறாய்? ஆண்டாண்டு காலமாய் வாழ்ந்து எம் முந்தையர் பீடத்தில் தலை நிமிர்ந்தாக அமர்ந்திருக்கிறாய். மோனத்தில் மூடிய உன் கண்களை திறந்து ஒரு கணம் பார். உன் வழி பின்பற்றும் மீனர்கள் செயலால் முண்டமாகிப் போற உன் சுயத்தினை உணர்வாய். ஓஹோ, நீண்டகாலமாக மூடியிருக்கும் கண்கள் திறக்க முடியவில்லையோ? உனக்களிக்கப்பட்ட வெள்ளை மலர்களில் உள்ள இரத்த வாடையை கொஞ்சம் முகர்ந்தேனும் பார். தகர்ந்த தர்ம சக்கரத்திற்கும் சிங்கத்திற்கு பிறந்ததாய் கதையெழுதிய வரலாற்று சூறையாடிகளுக்கும் அந்த சூறையாடிகளிடம் சுதந்திரம் தொலைத்த தமிழர்களுக்கும் நடுவில் தான் நீ அமர்ந்திருக்கிறாய். விந்த என்ன தெரியுமா? சூறையாடிகளின் அடையாள சின்னமே நீதானாம். இதோ இந்த மாதம் 2009 இதே மாதத்தை உன் ஞானத்தில் கண்டுணர முயற்சி செய். அதுவும் முடியவில்லையா? நானே உதவுகிறேன். கண்ணற்ற திருதராஷ்டிரனுக்கு மகாபாரதத்தில் உதவிய சஞ்சயன் போல துல்லியமாய் இயலாவிட்டாலும் என் வெற்றுக்கண்களால் கண்டவைகளை உன் ஞானக்கண்ணிற்கு காண்பிக்கிறேன். சற்றே என் நினைவுகளோடு முள்ளிவாய்க்கால் போவோம் வா. அன்றைய நாட்களில் முள்ளிவாய்க்காலில் இருந்து வீசிய காற்று தனது களிமுகத்தின் உப்பு சவுக்கினால் உன்னை உண்மையாய்ப் படித்த உலகத்தோர் முகங்களில் ஓங்கி அறைந்தது. பறிக்கப்பட்ட தாய்மண்ணில் மறுக்கப்பட்ட உரிமைகளோடு பிறந்த ஒரு குழந்தையின் அழுகை புலம்பெயர்ந்து போன அதன் உறவுகளின் இரத்தத்தையும் உறைய வைத்தது. இனவரியின் கடலொன்று ஓர் இனத்தை சுற்றி வளைத்து நசுக்கியதைப் போல தகர்ந்து விழும் ஒரு சிறிய தீவின் கீழ் அகப்பட்டு கொண்ட உன் வெற்றி சிலையொன்றின் தலைக்கு மேல் குண்டுகளில் சிதறிய சதைப்பிண்டங்களை தூவி அர்ச்சனை செய்தனர் உன் பெயர் சொல்வோர். உன் மதம் பரப்பிய எம்மால்தான் நந்திக்கடல் குருதியால் நிறைந்ததெனச் சொல்லி ஆசியும் வேண்டினர். உன் தலைக்கு மேலிருந்த ஓர் போதி மரம் இரத்தத்தால் சிவந்து குனிந்த தலையோடு தூக்குமரமாகியிருந்தது. நிற்கதியான சடலங்களின் கல்லறை ஓசைகள் மனிதத்தின் செவிப்பறைகளை கிழித்துச் சென்றன. தாயின் கருவறையே கல்லறையான சொய்கள் பிள்ளையின் பசியாற்றும் பால் சுரக்கும் மர்மத்தில் மொய்த்த ஈக்களால் மானம் காத்த தாய்ப்பிணங்கள் கூப்பிய கைகளையும் கதறிய வாய்களையும் கவனத்திற்கொள்ளாது கற்பழிப்பில் கவனமாயிருந்த உன் பெயர் சொல்லும் சேனை செத்த பிணங்களையும் விட்டு வைக்காது சிங்கத்தை புணர்ந்ததம் வரலாற்றை மெய்ப்பித்துக் கொண்டிருந்த இனக்காவலர்கள் பிள்ளையை ஒருமுறை பார்த்து வருகிறேன் என்று கண்ணீருடன் கதறிய பெற்றோர்கள் தாயை மட்டும் விட்டுவிடு, என்னை கொன்றுவிடு என்று கதறும் பிள்ளைகளின் கூக்குரல் பசிக்கிறது பசிக்கிறது என்ற துப்பாக்கி தோட்டாக்களின் ஓசைக்கு பிணமாகி பசியாற்றிய உடல்கள் இவையெல்லாம் நிறைந்து மண்ணையும் விண்ணையும் கலங்கடித்த நாட்களவை. இதுவரை சொன்னதெல்லாம் நான் கண்டவற்றில் பாதி. இதுவரை சொன்னதெல்லாம் நான் கண்டவற்றில் பாதி மானுடர்க்கு சொல்லி சொல்லி என் நாவரண்டு போயிற்று. ஒரு மாறுதலுக்காய் உனக்கு சொல்லுகிறேன். இத்தனைக்கும் நினைவாக இறந்தோரை நினைந்து எஞ்சியோர் உருவாக்கிய நினைவுத் தூபியையும் கவர்ந்து சென்றது உன்னை காக்கும் கூட்டம். இல்லை இல்லை, உன்னை காப்பதாய் சொல்லும் கூட்டம். ஹா, வாழ்த்துச் சொல்ல மறந்துவிட்டேன். கௌதம புத்தா, அண்மையில்தான் முள்ளி வாய்க்காலுக்கு மிக அருகாமையில் தமிழர் கோவிலொன்றை கட்டாயமாய் பறித்து உனக்கான சிலையொன்றையும் நிறுவி குறுந்தூரை விகாரையாக்கி உனக்கு பரிசளித்திருக்கிறார்கள். பெருமைப்பட்டுக் கொள். இனிவரும் சந்ததிகளால் அகழ்ந்தெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால்களின் அகழாய்வுகளில் பௌத்தத்தின் அர்த்தம் இனவரி என நிறுவப்படும். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.